நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. முதலாளிங்களுக்கு சொல்ல கொடுக்கவே கூடாது. முதலாளிங்க நல்லா இருந்தா தான் நாமெல்லாம் நல்லா இருக்க முடியும். தலை, நீதான் உண்மையான தலைவன். என்ன பீச்சு, என்ன பீச்சு! ஏன் முழிக்கிறீர்கள்? நிதி சேர்த்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டேன் என்று நினைத்தீர்களா? யாருக்கும் தெரியாமல் அரண்மனையிலே புதைத்து வைத்திருந்தேன். இதோ உங்கள் பணம். தர்மராஜா, நேற்று வரை ஏழை பங்காளன் என்றும் எங்க ராஜா தர்மராஜாவென்றும் தலைமீது தூக்கி வைத்து ஆடினீர்கள். இன்று யாரோ ஒருவன் புதிதாக வந்து தலைவன் போல் நடித்ததும் அவன் பேச்சை கேட்டு என் மீதே சந்தேகப்படுகிறீர்கள். ஐயோ, உங்களை காப்பாற்ற ஆண்டவனாலும் முடியாது. உங்களுக்காக அந்த முதலாளியை எதிர்த்து நான் போராடினேன். அவன் எனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அந்த கொடியவன் தன் அடியாட்களை அனுப்பி என்னை கொல்ல பார்த்தான். நான் எப்படியோ அவனிடமிருந்து தப்பித்துக் கொண்டேன். கடைசியாக உங்களை எச்சரிக்கிறேன், மக்களுக்காக பாடுபடும் நல்ல தலைவர்களை நீங்கள் சந்தேகித்தால் இதோ கூலிக்காக மாரடிக்கும் இது போன்ற போலி தலைவர்கள் தான் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஜாக்கிரதோ ஜாக்கிரதா, ஜாக்கிரதோ ஜாக்கிரதா, ஜாக்கிரதோ ஜாக்கிரதா. மார்னிங் சார். குட் மார்னிங் டாக்டர். இந்த அம்மா உங்களால குணப்படுத்த முடியுமா முடியாதா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என்ன, ஒரு வாரம் டைம் தர்றேன். உங்களால குணப்படுத்த முடியலன்னா நீங்க இங்க வர வேண்டாம். ரேமா, உங்களை பார்த்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இன்ஜினியர், தொழிலாளிங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி இருந்தே? நானெல்லாம் ரெடியா இருக்கு சார். என்ன செலவாகும்? 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும் போல இருக்கு சார். அவ்வளவுதானே? பணத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வேலையை ஆரம்பிச்சிருங்க. மாமனார், அந்த பணத்தை கொடுத்துரு. மாப்பிள்ள வந்து அது மாமனார், என் கல்யாணத்துக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண மறந்துட்டேன். அதனால வர ஞாயிற்றுக்கிழமை அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு டின்னர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி மாப்பிள்ள. இந்த ஸ்டேட்ல உள்ள அத்தனை பெரிய மனுஷங்க இந்த வீட்டுக்கு வர போறாங்க. விருந்து தடபடலா இருக்கணும். மறுபடியும் நான் சொல்லணுமா? பெரிய மனுஷங்க, அப்போ விருந்த தடபுடலா கொடுத்துருவோம். ஓ, ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பார்த்துட்டு போவோம். அதான் சாப்பிட்டு போவோம். வாங்க வாங்க. இந்த ஸ்டேட்லயே முக்கியமான பெரிய வீட்டு பிள்ளைங்க அத்தனை பேரும் வர்றாங்க. எல்லாம் நம்ம மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேண்டியவங்க. அதனால்தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன். ஹலோ, வாங்க 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 வாங்க. ஏன் நிக்கிறீங்க? வாங்க உள்ள போங்க. உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். பாருங்க, இதெல்லாம் உங்க வீடு, தாராளமா இருக்கலாம். நான் மாமனார் என்ன முழிக்கிறேன், இந்த ஸ்டேட்லயே, இந்த ஸ்டேட்லயே என்ன, இந்த நாட்டிலேயே உண்மையான பெரிய மனுஷங்க இவங்க தான். இவங்களுக்காக தான் டின்னர். வா பாய், எல்லாருக்கும் ஜூஸ். பிரேமா, எல்லாரையும் கவனி. ஃப்ரெண்ட்ஸ், சியர்ஸ். தாத்தா இங்க வாங்க. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? பாட தெரியும். எங்க ஒரு பாட்டு பாடுங்க. காதலே தெய்வீக காதலே. ஏன் சிரிக்கிறீங்க? இப்பெல்லாம் நம்ம ஊர்ல இந்த வயசு உள்ளவங்களுக்கு தான் காதலே வருது. மாமனார் வாங்க, நீ ஒரு பாட்டு பாடு. பாட்டா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராது மாப்பிள்ள. போய் அந்த பக்கம் எல்லாருக்கும் பரமாறு. வாங்க சாப்பிடலாம். சார், என்னதான் பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா இருந்தாலும் உங்களை இப்படி அவமானப்படுத்தியே இருக்க கூடாது சார். மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. இதுதான் ஒண்ணுமில்ல. ஃபேக்டரியை டெவலப் பண்ண போறேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை. அதுக்காகத்தான் இது உங்ககிட்ட நிக்க. அரேக்கா, 10 லட்சம்? ஆமா, இது சாதாரண வைரம் இல்ல. என் சம்பந்தி கோடீஸ்வரர் முத்துமாணிக்கம் கொடுத்த வைரம். அரேக்கா, இது 10 ரூபாய் கூட பெறாது. என்னைய சொல்றேன், இது சாதாரண கண்ணாடி கல்லுங்கோ.
ஆமாம் கோரோ சரி இப்ப நீங்க வீட்டு போங்க நான் அப்புறமா போன் பண்றேன் நமஸ்தே மிஸ்டர் அத்ரசபாவை எழுதி வச்ச ஒரிஜினல் உயிலை வாங்கிட்டு போறாங்க ஒரிஜினல் உயிரா ஆமா இத்தனை காலமா அது என்னுடைய பாதுகாப்புல தான் இருந்துச்சு ஏன் வெளியில் நிக்கிறீங்க வாங்க பிளீஸ் ஐயாவும் அம்மாவும் மேல் மாடியில் இருக்காங்க தம்பி இந்த உயிலை யாருக்கும் தெரியாம எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமே நீங்க கவலைப்படாதீங்க உயில் உங்க கையில என் மாமனார் குடுமி ஏன் கையில மகனை எனக்கு துரோகம் செய்ய நினைச்சாலும் அவனை உயிரோட குடி தோண்டி புதைச்சிடுவேன் மருமகள் சொந்தம் கொண்டாடி என்னை அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா அந்த உயிரை நான் கொடுக்க
साक्षि कईवसम मारे
ஐயா செய்த சாதனை பட்டியல்கள் என் கைவசம் இருக்கு. ஒவ்வொன்னா அவுத்து விடுறேன். அஹோ, அது எப்படி என்றால், கீர்த்தன ஆரம்பத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடைக்கானலில் திருமலை திருமலை என்றொரு பையன் சாப்பாடா? திடீர்னு காக்காவலி போந்து தண்ணில வந்துட்டேன். அப்ப அங்க படகொட்டிக்கிட்டு இருந்த திருமலையோட அப்பா தான் என்ன காப்பாத்தினார். ஆனா பாவம், என்ன காப்பாத்துற முயற்சியில அவர் அந்த ஏரியில விழுந்து இறந்துட்டார். என்னாலதான் இந்த குழந்தைங்க அனாதை ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன, ஆண்டவன் எங்களுக்கு பிள்ளை செல்வத்தை மட்டும் கொடுக்கல, அதுக்காக தான் இந்த பையனை நீங்க உங்க வாரிசா எடுத்துக்கிட்டீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன். உயிலையும் எழுதி முடிச்சிட்டேன். திருமலை ஐயா, நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. ஐயா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அம்மா, நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. வக்கீல் சார், ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்கட்டும், காப்பி எங்கிட்ட இருக்கட்டும். நல்லதுங்க, அப்ப நான் வரேங்க. ஹலோ சார். குட் மார்னிங் மிஸ் புனிக்கோடி. ஏமா, வக்கீல் எங்க வந்துட்டு போறாரு? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவனும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? புனிக்கோடி, இந்த குடும்பத்துக்கு வாரிசா திருமலையே நாங்க தேர்ந்தெடுப்போம். என்னைக்காவது ஒரு நாள் இவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். லதா, நீ என் தங்கன்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாவி உன் உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிடுவானோ பயந்துதான் என் உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு நான் பேசாம இருந்தம்மா. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்களா? ஆமா, உண்மைதான். அத்தனை உண்மைதான். என் குங்குமத்தை அழிச்சது இந்த புண்ணிய கோடிதான். இவ்வளவு நாளா இந்த குடும்பத்துக்கே இவன் தான் வாரிசுன்னு சொல்லி இந்த ஊரை ஏமாத்திட்டு இருந்தான். ஆனா இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு இந்த திருமலை தான். அதுக்கு ஆதாரம் இதோ இந்த உயிர். இந்த உயிரை எங்கிட்டேந்து பறிக்கிறதுக்காக தான்
என்ன பைத்தியம்னு சொல்லி இத்தனை வருஷமும் கொடுமைப்பட்டுகிட்டு இருந்தா. இவருடைய சுய ரூபத்தை ஊருக்கும் சட்டத்துக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் தர்மராஜாவா இருந்த நான் சந்திரமோகனா மாறினேன். இவ்வளவுக்கு காரணமான இந்த புண்ணிய கொடியை தக்க ஆதாரத்தோட புடிச்சு கொடுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக எனக்கு உதவி செய்தது டிஐஜி பழனிவேலு, சிஐடி சிவானந்தம். இப்பேற்பட்ட கொலைகாரன் சும்மா விடக்கூடாது. மிஸ்டர் புண்ணியகோடை, உங்களை அரெஸ்ட் பண்றேன். டாக்டர், உங்க உதவிக்கு நன்றி.